ஹலோ வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 2 மாதங்கிட்ட ஆச்சு. ஆனால் டெய்லி நான் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஷார்ட்ஸுக்கு வந்து நல்ல ரெஸ்பாண்ட் இருக்குது. இந்த ஒரு சாசேஜ் வீடியோ போட்டிருந்தேன், கிட்டத்தட்ட 5 லட்சத்தை தாண்டி போய்கிட்டு இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு சில நேரங்களில் நம்மளுக்கு நல்ல விதமாக போகிற வீடியோஸும் இருக்குது, வியூவே போகாத வீடியோஸும் மீன்ஸ் ஷார்ட்ஸும் இருக்கத்தான் செய்யுது. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வந்து பக்ரீத் டைமில் எடுத்த சின்ன சின்ன கிளிப்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறமா வீட்டில் செஞ்ச சில ரெசிபீஸோட வீடியோ தான் இருக்குது. அப்புறமா பக்ரீத் டைமில் வெளியில் போயிருந்ததோட வீடியோவும் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் யூடியூப் தொடங்கி கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆயிடுச்சு. நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து 6500 பேர் இருக்கிறாங்க. இது கம்மி தான் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி நினச்சா கூட என்னை பொறுத்த மட்டில் எனக்கு இது அதிகம்தான். ஏன் அப்படின்னா, நான் வந்து கண்டினியூவாக வீடியோ போடுறதே கிடையாது. ஷார்ட்ஸ் வந்து மட்டும் ரெகுலராக, அதுவுமே இப்போ தான் கொஞ்ச நாளாக போட்டுக்கிட்டு இருக்கிறேன். முன்னாடிலாம் வந்து நம்ம யூஏஇயில் இருக்கிறதுனால வெக்கேஷனுக்கு நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படின்னா நான் ஊருக்கு போனால் வீடியோவே எடுக்க மாட்டேன். சில நேரங்களில் நம்ம இங்கே இருக்கிற மாதிரி அமைதியான சூழ்நிலை நம்ம ஊரில் இருக்கும்போது கிடைக்காது. அது மாதிரி நம்ம நிறைய கமிட்மெண்ட்டோடையே ஊருக்கு வரும்போது ஒழுங்காகவே அதை பண்ணுறது கிடையாது. ஆனால் வருஷத்தில் ஒரே 1 மாதம் ஊருக்கு வரோம் அப்படின்னா கூட அந்த 1 மாதம் பண்ணுறதோட இது வந்து திருப்பி ஊருக்கு இங்கே ரிட்டர்ன் வந்த பிறகும் 2-3 மாதத்துக்கு அதே நினப்பிலையே இருக்கிறது. அப்போ ஒழுங்கான வீடியோஸ் போடுறது கிடையாது. அதே மாதிரி நிறைய நேரங்களில் மனசு அப்படியே டவுன் ஆகும்போது யூடியூப்லலாம் வீடியோ போட வேணாம் அப்படின்னு மனசு தோணும். சில கமெண்ட்டை பார்க்கும்போதும் அப்படி தான் தோணும், வேண்டாம் யூடியூப்லலாம் வீடியோ போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். சில நேரம் வந்து வீடியோஸோட வியூஸ் கூடும்போது அது ஒரு சின்ன அப்ரிஷியேஷனாக இருக்கும். அப்போ என்ன தோணும் அப்படின்னா, பரவாயில்ல வியூஸ் போகுது, நம்ம செய்யலாம். ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு விதமான வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து வீடியோவில் வந்து இருந்திருக்கும். அப்போ அந்த வீடியோஸ்க்கு மட்டும் வியூ அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும். ஆனால் அது என்னங்கிறத கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ நம்ம வீடியோவை பொறுத்த மட்டில் நம்ம வந்து ஃபேஸ் காட்டாமல் போடுறதுனால என்னால் வந்து முழுக்க முழுக்க கவர் பண்ணி வீடியோ எடுக்கிறது போடுறது அந்த மாதிரி என்னால் போட முடியல. எதுக்குமே வந்து முட்டுக்கட்டையாக இருக்க போகிறது வந்து நம்மளோட மனசு, நம்மளோட மற்றவங்களோட நெகட்டிவான எண்ணங்கள் தான். அதை வந்து நம்ம தூக்கி ஒதுக்கி வச்சுட்டு நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை நம்ம செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். அப்படிங்கிறது எல்லா நேரமும் மனசில் தோணாது. சில நேரம் ரொம்ப டவுனாக கொண்டுட்டு போயிட்டு அப்படின்னா வீடியோ போட மனசே வராது. அந்த சூழ்நிலைக்கு போனது தான் இந்த கடந்த 2 மாதமாக வீடியோ போடாமல் போனதுக்கு காரணம். அதுக்கு முன்னாடிலாம் கூட ஒரு 4-5 மாதமாக தான் நல்லா ஆக்டிவாக இருந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு ரெகுலராக 3 வீடியோ 4 வீடியோ அப்படின்னு போட்டுக்கிட்டு இருந்தேன். ரெகுலராக ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுக்கிட்டுருக்கிறேன். அந்த ஷார்ட்ஸ் போடுறதுக்குமே 60 செகண்டு தான். அந்த 60 செகண்டுக்கான உழைப்புங்கிறது வந்து எவ்வளோ கஷ்டப்படுறோம், அதுவும் தனியாக வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி போடுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதை ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, நம்மளோட வீடியோ பொறுத்த மட்டில் லஞ்ச் பாக்ஸ் வீடியோ தான் இருக்கும். இப்போ இந்த லஞ்ச் பாக்ஸ் வீடியோவை எடுக்கும்போது ஒவ்வொரு பேக் பண்ணக்கூடிய அம்மாமார்களோ அப்பாமார்களோ நம்ம செஞ்சு லஞ்ச் பாக்ஸ் கட்டுற எல்லாருக்குமே வந்து இது பொருந்தும். எவ்வளோ பரத்தத்தில் நம்ம வந்து வேலை செய்வோம், எவ்வளோ அவசர அவசரமாக பேக் பண்ணுவோம் செய்வோம், அந்த டைமிங்குள்ளே முடிச்சு கெட்டி அனுப்பணுங்கிறத டைமிங்கில் மெதுவாக இருந்து வீடியோ போட்டு எடுத்து வைக்கிற அளவுக்கு டைமிங் இருக்காது. அந்த அவசரத்துலேயும் ஒத்த கையிலேயே சாப்பாடு எடுத்து வச்சுட்டு ஒத்த கையிலேயே வீடியோவும் எடுத்துகிட்டு, ஏன்னா அந்த ட்ரைபோர்டில் மாட்டுறதுக்கு கூட அந்த டைமிங் இருக்காது. அப்படி ஒரு சூழ்நிலையில் காலையில் அவசர அவசரமாக வீடியோ எடுத்து அதுக்கப்புறமா இதை வந்து எத்தனை மணிக்கு போட்டால் இது போகும், எத்தனை மணிக்கு இவங்க பார்ப்பாங்க, இந்த 4 வருஷத்தில் என்னால் அதையே முதல்ல கண்டுபிடிக்காம தான் நான் இருக்கேன். ஏன்னா வந்து இந்தியாவில் உள்ளவங்க தான் நம்மளோட வியூவர்ஸ், அதிகமான வியூவர்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் யூஏஇயில் உள்ளவங்க இருக்காங்க. ஆனால் அங்கே உள்ளவங்க வந்து நம்மளோட வீடியோவை வந்து எப்போ பார்ப்பாங்க,
என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். என்னென்னா 1.5 மணி நேரம் நம்ம ஊருக்கும் நம்ம அங்கேக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ அந்த 1.5 மணி நேரத்தில் காலையில் வந்து முந்தின நாளே நம்ம எடிட் பண்ணி ரெடியாக வச்சுருந்தோம்னா தான் மறுநாள் காலையில் அப்லோட் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வந்து அமைகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா சில டைம் வீடியோவே எடுத்திருக்க மாட்டோம், இல்லைனா எடிட் பண்ணி வச்சுருக்க மாட்டேன். அப்படியே எடிட் பண்ணாலும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு சின்னதாக வார்த்தை குளறுபடியாக ஆச்சு அப்படின்னா முதலேருந்து மறுபடியும் டெலிட் பண்ணிவிட்டு ஆரம்பத்துலேருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறது, அதாவது ஆடியோ எடிட் பண்ணுறது. இப்படி பண்ணுறதுனால எனக்கு இந்த 60 செகண்ட் வீடியோ எடுக்கிறதுக்கே நான் கஷ்டப்பட்டு தான் அந்த ஆடியோவை ரெடி பண்ணுவேன். தப்பாயிருச்சுன்னா, எதுவும் தப்பாக போயிடுச்சுன்னா அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பார்த்து பார்த்து பண்ணுறது. அப்படியுமே இந்த விஷயம் வந்து மெதுவாக மெதுவாக தான் வந்து பழக ஆரம்பித்தது. முதல்லலாம் வந்து சின்னதாக கொஞ்சம் சென்டென்ஸ் போயிடுச்சுனாலே இல்லை இல்லை தப்பு பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேருந்து மறுபடியும் வருது. இப்போல்லாம் வந்து 58 செகண்ட் வரைக்கும் ஒழுங்காக பேசியிருப்பேன், அதுக்கப்புறம் பேசுகிறோம், அப்புறம் என்ன பண்ணுறது மறுபடியும் டெலிட் பண்ணிவிட்டு முதலேருந்து வருது. இப்படி மெல்ல மெல்ல டெவலப் ஆகி இந்தளவுக்காவது பேச ஆரம்பிச்சிருக்கேன். அதே மாதிரி வீடியோ எடிட் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டது. வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த வீடியோவை இப்படி எடுக்கலாம், கொஞ்சம் தள்ளி எடுக்கலாம் அப்படின்லாம் வந்து மெல்ல 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 தான் கற்றுக்கிட்டே இந்த வீடியோ எடுக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். முதல்ல ஒரு விஷயம் நம்ம செய்யும்போது அதுக்கு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். என்னோடய இன்ட்ரெஸ்ட் வந்து சமையலில் மட்டும்தான் இருக்கே தவிர வீடியோ எடுக்கிறதுல என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு அதிகம் கிடையாதுங்கிறதுனாலயே நிறைய வீடியோஸ் வந்து என்னால் ஒழுங்காக நான் யூடியூப்பில் போடாமல் போகிறதுக்கான காரணம் இருக்குது. சுற்றி சுற்றி என்ன பார்த்தாலுமே என்கிட்ட வந்து ரெசிபி பண்ணுறது மட்டும்தான் என்னோடய வீடியோவாக இருக்கும். வெளியில் போகிறதுமே வந்து எல்லா நேரம் எல்லாரையும் காமிச்சு வீடியோ எடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால அதுவும் வந்து ஒரு லிமிட்டான வீடியோவாக தான் எடுத்து நான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி தான் நம்ம சேனலில் பார்த்துட்ருப்பீங்க. இன்றைக்கி இவ்வளோ நேரம் வளவளவளன்னு பேசியாச்சு. இப்போ வந்து ஒரு முந்தின நாள் ஒரு சிக்கன் சாசேஜுக்கும் மக்ருனியை கிண்டிட்டு ஒரு ஒர்க்கிங் டே கழிஞ்சுது. பக்ரீத் எப்போவுமே வந்து ஊரில் இந்தியாவில் கிடைக்கிற மாதிரி நம்மளுக்கு அமையும், ஆனால் இந்த வருஷம் நம்மளுக்கு அப்படி கிடைக்கல. அதனால் அதுக்கு முந்தின நாளே வீட்டுக்கு தேவையான ஜாமான்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்த பிறகு ராத்திரி தான் கோன் வாங்கிட்டு வந்தேன். அதனால் கோன் உட்காந்து போட்டுட்டு அந்த டைமிங்கில் தான் நாளைக்கு நான் வேஷ்டி சட்டை உடுத்த போகிறேன் என் வீட்டுக்கார சொல்ல, அந்த வேஷ்டிக்கு வந்து இந்த கார்னர் அடிக்கலன்னு சொல்லி சொல்லவும் அதை ராத்திரியோட ராத்திரியாக அடித்து கொடுத்து காலையில் அழகாக போய் தொழுதுட்டு அதுக்கப்புறமா இந்த வாட்டி குர்பானி வந்து நம்ம வந்து யூஏயில் நம்ம ஆஃபீஸ் சைட்லேயே வந்து எங்களுக்கு பேக் சைடு வந்து கொஞ்சம் இடம் இருக்கிறதுனால இந்த வாட்டி அங்கே வச்சே நம்ம ஆடு குர்பானி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக இந்த வாட்டி தான் அப்படி யோசிச்சுருந்துருக்கோம். அதே மாதிரி அப்போது ஆஃபீஸ் ஸ்டாஃப்லாம் வந்து யாருக்கெல்லாம் கொஞ்சம் வர மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள்லாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டதுனால அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு நம்ம வீட்டிலேருந்து தொழுதுட்டு வீட்டிலேருந்து கிளம்பி ஆஃபீஸ்க்கு போகிற டைமிங்லேயே ஒரு தமிழ் ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு சாப்பாடெலாம் வாங்கிட்டு நாங்கள் போயிருந்தோம். சாப்பாடு வந்து அவங்களுமே வந்து அவங்களோட சந்தோஷத்துக்காக அவங்க வீட்டிலேருந்து பாயாசம், அதுக்கப்புறமா பேச்சுலர் பாயாசம் அப்புறமா சிக்கன் பொரிச்சு கொண்டு வந்திருந்தாங்க. அந்த மாதிரிலாம் கொண்டு வந்திருந்தாங்க. இவங்க தான் இன்றைக்கி நம்ம குர்பானி கொடுக்குறதுக்காக பிடிச்சிருந்த ஆடு இது. இது வந்து நம்ம முந்தின நாள் தான் வந்து ஆடு போய் பிடிச்சிட்டு வந்து அவங்க தங்கியிருந்த ரூம்லையே வந்து வெளியில் கட்டி போட்டிருந்தாங்க. அந்த ஆடு ரொம்ப சத்தம் போட்டுகிட்டே இருந்ததுங்கிறதுனால பக்கத்தில் உள்ளவங்கலாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படிங்கிற சின்ன சின்ன இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்திருந்தது. அதுக்கப்புறமா காலையில் அதை கொண்டுட்டு வந்து குளிப்பாட்டி அதுக்கப்புறமா குர்பானி பண்ணுறதுக்கு ரெடியாகி குர்பானி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கறியை வந்து 3 பங்காக பிரித்து அதை நம்ம வந்து பகிர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால கரெக்டாக வெயிட்டு போட்டு அழகாக பங்கு பிரித்தாங்க. அதில் ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாருக்கும், அதுக்கப்புறமா ரிலேட்டிவ் வீட்டுக்கு, அப்புறம் நமக்கு கொஞ்சம் அந்த மாதிரி எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. இது வீட்டுக்கு போகிறதுக்கே கிட்டத்தட்ட 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரிலேட்டிவ் வீட்டுக்கு கொண்டு போய் கறியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் போய் எண்ணெய் போட்டு சமைக்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்தாச்சு. அப்புறமா கொண்டு வந்த கறி ஈரல் எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து எடுத்துட்டு இன்றைக்கி நம்மளுக்கு மறுநாள் தான் வந்து நம்ம ஊரில் இந்தியாவிலலாம் பெருநாளாக இருக்கும், யூஏயில் நம்ம ஊருக்கு முந்தின நாள் தான் பெருநாள். குழப்பிட்டேன்னு நினைக்கிறேன்.
இன்றைக்கி பெருனா அப்படின்னா நாளைக்கு தான் நம்ம ஊரில் பெருனா, அப்படி தான் கொண்டாடுவாங்க. அதனால் சரி, நம்ம நாளைக்கு நம்ம ஊரில் கொண்டாடும் போது நம்ம பிரியாணி வச்சு சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து டைமும் ஆகிட்டுங்கிறதுனால வெறும் வெள்ளைச்சோறு பொங்கி ஈரல் கூட்டும் ரசமும் மட்டும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி முடித்தாச்சு. இந்த வாட்டி வந்து ஊருக்கு போகலைங்கிறது வந்து ரொம்ப வருத்தமாக இருந்தால் கூட ஒரு புது அனுபவமாக இருந்தது. ஏன்னா துபாயிலேயே வச்சு நம்ம குர்பானி கொடுக்குறோம் அப்படிங்கும்போது இது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. அதே மாதிரி காலையில் 5:30 தொழுகை டைம் இருந்தது. அதனால் ராத்திரி ஆல்ரெடி கடைக்கெல்லாம் போயிட்டு வந்து திரும்பி படுத்து கோன்லாம் வச்சுட்டு அப்புறம் தைக்க வேண்டியதெல்லாம் தைச்சி ட்ரெஸ் எல்லாம் வெளியில் எடுத்து வச்சுட்டு படுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 1:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் காலையில் 5:30 தொழுகங்கும்போது நம்ம வீட்டிலேருந்து ஒரு 4:45 வீட்டை விட்டு கிளம்புனாதான் சரியாக இருக்கும். அப்போ 4:00 நம்ம குளிச்சு குளிச்சு ரெடி ஆகணுங்கும்போது தூக்கத்தோட அளவு வந்து ரொம்ப கம்மி. அதனாலேயே நான் மறுநாள் வந்து ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடணும் சமையலை அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி தான் வெறும் ஈரல் கூட்டு மட்டும் வச்சாச்சு. இதே நம்ம ஊரில் குர்பானி கொடுத்தோம் அப்படின்னா மண்ணீரலை சுடுறது, அதுக்கப்புறமா அன்னைக்கு மட்டுமே வந்து ரொம்ப வெரைட்டி வெரைட்டியாக நாங்கள் வந்து அந்த ஆட்டில் ஆடு வச்சு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளவும் நம்ம பண்ணுவோம். அதை நான் மனசில் நினச்சிட்டு மிஸ் பண்ணிகிட்டே தான் அன்றைக்கி சமையல் போச்சு. பிள்ளைங்க வீட்டுக்காரங்களாம் வந்து ஒழுங்காக ராத்திரி தூங்காததுனால எல்லாம் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. நமக்கு மட்டும் என்னாலும் வேலைங்க மாதிரி அன்னைக்கும் வேலை நடந்துகிட்டே இருந்தது. கறி கொண்டுட்டு வந்திருந்ததில் எலும்பு தனியாக கறி பீஸ் தனியாக பிரித்து பிரித்தும் எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தேன். உப்பு கண்டம் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா, ஏன்னா துபாயில் வந்து நல்ல வெயில் அடிக்கி அப்போ கண்டிப்பாக நல்லா காஞ்சிரும். ஒரு வாட்டி கூட அப்படி ட்ரை பண்ணது கிடையாது. இப்போ ஊர்லலாம் போயிருந்தோம்னா உப்பு கண்டம் போட்டு திரும்பி ஊருக்கு ரிட்டர்ன் வரும்போது உப்பு கண்டத்தை கொண்டுட்டு வருது. இந்த வாட்டி அப்படி பண்ண முடியாதுங்கிறதுனால இருக்கிற கறியில் கொஞ்சமாக செஞ்சு பார்த்துக்கலாம், இந்த வாட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலை நான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே சைடில் அப்பப்போ கறியெல்லாம் தனித்தனியாக பிரித்து எடுத்து உப்பு கண்டத்துக்கு தகுந்தாப்பில் தனியாக கறியெல்லாம் எடுத்து நல்லா கழுவி அந்த பிளட்டெல்லாம் போகிற அளவுக்கு வடிய விட்டு அப்படியே தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு தான் சமையல் பண்ணவே ஆரம்பிச்சிருந்தேன். ஏன்னா அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வடிஞ்ச பிறகு தான் நம்ம மசாலா போட்டு பரட்ட முடியும். அதனால் அப்படியே இருந்தது. ஒயிட் ரைஸு கொதிச்சிட்ருக்கு. குக்கர்லையே ஈரல் வச்சாச்சு. ஈரலை வந்து குக்கரில் வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். கடைசியாக மிளகு சீரகம் மட்டும் போட்டு இறக்குனா முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால அதை ஒரு சைடாக போட்டாச்சு. ரசமும் மட்டும்தான் வச்சுருந்தேன். ஊரில் வச்சு நம்ம குர்பானி கொடுக்குறோம் அப்படின்னா முதல்ல தொழுதுட்டு அதுக்கப்புறமா வந்து குர்பானி கொடுப்பாங்க. ஒவ்வொரு வீட்லேயே ஆள் செட் பண்ணியிருப்பாங்க. அங்கங்கே போய் ரிலேட்டிவ்ஸ் வீட்டிலலாம் போய் ஆடு உங்கள் வீட்டில் கொடுத்து முடிச்சாச்சா, உங்கள் வீட்டில் கொடுத்து முடிச்சாச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உனக்கு எத்தனை கிலோ இருந்தது, உனக்கு எத்தனை கிலோ இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் வந்து போய் கேட்டுட்டு அதுக்கப்புறமா தான் சமையல் பண்ண போவோம். ஆனாலும் அதில் ஒரு விதமான சந்தோஷம் வந்து ரொம்ப இருக்கும். அது வந்து மிஸ்ஸிங் மிஸ்ஸிங்னு சொல்லிகிட்டே தான் இந்த வீடியோவை எடுத்துகிட்டே இருக்கணும். அந்த நினப்பு தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறமா உப்பு கண்டத்துக்கு எடுத்து வச்சுருந்த கறியில் தண்ணி எல்லாம் நல்லா வடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா மஞ்சள் மிளகாத்தூள் காஷ்மீரி மிளகாத்தூளும் போட்டிருக்கேன், சாதாரண மிளகாத்தூளும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா உப்பு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. முந்தின நாள் அதுவும் ஒரு வேலை இருந்தது. ஏன்னா வந்து நம்ம பிரியாணி போட போகிறோம், உப்பு கண்டம் போடணும், அப்படி அதை செய்யணும் இதை செய்யணும், ஈரலில் கூட்டு பண்ணணும், தால்ச்சா சாம்பார் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நிறைய லிஸ்ட்டே எழுதி வச்சுட்டு படுத்திருந்தேன். ஆனால் வந்து ஒன்றுமே வேண்டாம், மறுநாள் எல்லாம் செஞ்சால் போதும் அப்படிங்கிற நினப்பில் எல்லாத்தையும் உரங்கட்டியாச்சு. அந்தந்த நாளில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நிறைய அரைச்சி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் முந்தின நாளே ஏற்றி வச்சதுனால வேலை வந்து ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும். இது வந்து உப்பு கண்டத்துக்காக நல்ல மசாலா பரட்டி ரெடி பண்ணி வச்சுக்கிறது. நம்ம உப்பும் மஞ்சத்தூள் மிளகாத்தூளெல்லாம் ரொம்ப அதிகமாக கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற மாதிரி போட்டால் தான் உப்பு கண்டை பர்ஃபெக்டாக வரும். உப்பு கண்டம் காயப்படுத்துறதுக்கு நம்ம ஊரில் கொடி மாதிரி கெட்டி காயப்பட முடியும். இங்கே வந்து நான் ஸ்டாண்டிலேயே நல்லா போய் கடையில் போய் ஊசி வாங்கி அதை நூலில் போட்டு கொறுத்து ஸ்டாண்டிலேயே நல்லா கட்டி வச்சு 2 நாளில் உப்பு கொண்ட காய வச்சு எல்லாத்தையும் எடுத்து பாக்ஸில் எடுத்து வச்சிட்டேன். இதை வந்து நான் மொத்தமாக ஒரே வீடியோவில் காமிச்சிட்டேன் கொஞ்சம் நேரத்துலேயே. ஆனால் இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3 நாள் ஆச்சு. அதை நான் வந்து ஒரே வீடியோவில் கொஞ்சம் நேரத்துலேயே இதை காட்டி முடிச்சிட்டேன். ஆனால் இது 3 நாளைக்கான ப்ராசஸ் நடந்தது. இதுக்கப்புறம் பொறிச்சும் பார்த்தேன்.
அது வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்ததுன்னு சொல்ல முடியாது, ஓரளவு பரவாயில்ல அவ்வளோதான் சொல்ல முடியும். அதுக்கு இது வந்து மறுநாள் எடுத்த, அதாவது பக்ரீத்துக்கு மறுநாள். வெயில் அதிகமாக இருந்ததுனால எப்போவுமே நாங்கள் வந்து வெளியில் போவோம், ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வெளியில் வருவோம். இந்த வாட்டி ரொம்ப வெயில் இருக்குங்கிறனால எங்கேயுமே போகலை. வீட்டில் அன்னைக்கு தான், நம்ம ஊரில் பெருநாளோட அன்னைக்கு தான் இங்கே வந்து நான் வந்து பிரியாணி போட்டுட்டு, தால்ச்சா சாம்பார் வச்சு, கறி கூட்டு வச்சு, இன்னும் ஒன்று வந்து என்னது பாக்கி, இந்த அன்னாச்சி பழத்தில் ஜாம் செஞ்சேன். அன்னாச்சி பழத்து ஜாம் கூடவே வந்து தக்காளி பழம், பைனாப்பிள் அதெல்லாம் சேர்த்து போட்டு ஜாம் பண்ணியிருந்தேன். அதுக்கு தக்காளிக்கு வந்து தோலெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துட்டு தக்காளி பழத்தை இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரெடி பண்ணது பைனாப்பிள் ஜாம். தக்காளியும் புளிப்பு, பைனாப்பிளும் புளிப்பு, ஜாம் வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த புளிப்பு டேஸ்ட்டு பிடிக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பிடிக்கும். பைனாப்பிளை வந்து நான் ஃபஸ்ட்டு வேக வச்சு தனியாக எடுத்து அரைச்சிட்டேன். அதுக்கப்புறமா சீனியும் உள்ளே சேர்த்து போட்டுட்டு எல்லாத்தையும் ஒரு மிக்சிங் கொடுத்த பிறகு நம்ம வந்து பைனாப்பிள் வந்து கொதிச்சிருந்தது, அது கூடவே உள்ளே தூக்கி தக்காளியையும் தூக்கி ஊற்றியாச்சு. இப்போ இந்த பைனாப்பிள் தக்காளி எல்லாம் நல்லா தண்ணியாக இருக்கிறது எல்லாமே நல்லா குறைஞ்சி கட்டியாக நல்லா திக்காக வரணும். அதுக்கப்புறமா முந்திரி பருப்பை வந்து நெய்யில் வறுத்து அதுக்குள்ளே சேர்த்துடலாம். மேக்ஸிமம் வந்து ப்ரெட்டு ஜாமு அப்படி இல்லை அப்படின்னா டேட்ஸில் வந்து தக்காளியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒரு ஜாம் ட்ரை பண்ணுவேன். நான் இந்த வாட்டி வந்து பைனாப்பிள் மெனக்கிட்டு ஜாம் வைக்கணுங்கிறதுனாலையே வாங்கிட்டு வந்து பைனாப்பிளையும் தக்காளியையும் சேர்த்து போட்டு ஒரு ஜாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லாவே வந்திருந்தது. ஆனால் ஒன்று, புளிப்பு டேஸ்ட்டு பிடிக்காதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஜாம் பிடிக்காது, நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம், அதை நான் முதலே சொல்லிடுறேன். இது ஏன்னா இது ரொம்ப நல்ல புளிப்பாக இருக்கும். இதை வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி பாட்டில் கண்டெய்னரில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ப்ரெட்டில் வந்து தடவிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு புளிப்பு டேஸ்ட்டு பிடிக்குங்கிறதுனால எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா நான் வந்து மட்டனில் பிரியாணி போட்டு, பக்ரீத் டைமில் வந்து மட்டன் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குங்கிறதுனால ஒரு கிலோ அரிசி போட்டாலும் ரெண்டு கிலோ கறி போட்டு செஞ்சால் தான் அது ஒரு டேஸ்ட்டே, பிரியாணியோட டேஸ்ட்டே. எப்போவுமே பிரியாணி பண்ணும்போது கறியோட அளவு கூடும்போது மட்டும்தான் பிரியாணி வந்து அவ்வளோ டேஸ்ட்டு கிடைக்கும். ஈக்குவலாகவோ இல்லை அதை விட கம்மியாகவோ அந்த மாதிரிலாம் போடும்போது ஓரளவு பிரியாணி தான் இருக்கும். கறி எவ்வளோத்துக்குள்ளே போடுறோமோ அவ்வளோத்துக்குள்ளே பிரியாணி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ பிரியாணி, சம்பல், தால்ச்சா சாம்பார், அப்புறம் ஜாம் வச்சுருக்கிறேன். இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி முடிச்சுட்டு மத்தியானம் போல் சாப்பிட கொடுத்தாச்சு. முந்தின நாள் வெறும் ரசம் சோறோடு இருந்தது, மறுநாள் தான் பிரியாணி வச்சுட்டு முடித்து ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் பசங்களை கூப்பிட்டுட்டு சஹாரா சென்று போயிட்டு அங்கே வந்து அட்வென்ச்சர் லேண்டுன்னு ஒன்று இருக்கும், அங்கே போயிட்டு பசங்களை விளையாட விட்டாச்சு. நானும் விளையாடுறதுக்காக போகணும் அப்படின்னு நினச்சா கூட இந்த ஜைஜாண்டிக் வேலைலாம் நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை மட்டும் ஏற்றி ஏற்றி விளையாட விட்டு அனுப்பிச்சி விட்டாச்சு. நம்ம ஊரில் வந்து பெருநாளுக்கு மறுநாள் வந்து வெளியே ஊர்களுக்கு எங்கேயாவது போகிறது உண்டு. இந்த இப்போ ஃபால்ஸு, அதாவது முக்கால்வாசி தண்ணி இருக்கிற இடமா பார்த்து சூஸ் பண்ணிட்டு போய் நல்லா சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு அந்த மாதிரி ஒன்று முடிஞ்சால் ஸ்டே பண்ணுறது, அப்படி இல்லை அப்படின்னா வரத மாதிரி வீட்டுக்கு வர மாதிரி சூழ்நிலைகள் இருந்ததுன்னா வீட்டுக்கு வந்துடுவோம். ஆனால் எல்லா சொந்தமும் சேர்ந்து வெளியில் போகிற மாதிரி அமைச்சிக்கிடுவோம். அந்த மாதிரி இந்த வாட்டி கிடைக்கல, இங்கே இருந்ததுனால எங்களுக்குமே வந்து இந்த மாதிரி மால்குள்ளே போய் விளையாடுறது இந்த மாதிரி உள்ளதை விட வெளியில் அவுட் சைடில் போயிட்டு மலை ஏரியா, ஹில்ஸு, டெசர்ட் ஏரியா அந்த மாதிரி போகிறது தான் வந்து எப்போவுமே விருப்பப்படும். ஆனால் இந்த டைம் வந்து ரொம்ப வெயில் டைமிங்கில் இப்போ பெருநாள் வந்ததுனால வெளியில் எங்கேயுமே வந்து அதிகம் போக முடியாது, அதனால் எங்கேயுமே போகலை. ஒரு வாட்டி நம்ம கார்டில் பே பண்ணிவிட்டு அந்த விளையாடுற இடத்துலையே ஒரு கார்டு கொடுப்பாங்க, அந்த கார்டை வச்சு நம்ம எங்கெங்கே போய் விளையாடணுமோ அந்த இடத்துல ஸ்வைப் பண்ணிவிட்டு விளையாட போக வேண்டியதுதான். அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி பிளேயிங் ஏரியாவை சூஸ் பண்ணுவாங்க. அப்புறமா இதில் போயிட்டு விளையாண்டுட்டு ஒன்று ஒன்றா முடிச்சு வெளியில் வரவும் டைம் ஆகிட்டே இருந்தது. பக்ரீத் டைமுக்கு மறுநாளுங்கிறதுனால ஏற்கனவே நமக்கு மட்டும் வெயில் இல்லை, ஊரில் எல்லாருக்குமே வெயில் அடிக்குங்கிறனால எல்லா பசங்களும் மேக்ஸிமம் இன்டோர் இதை தான் சூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி மாலில் ரொம்ப கூட்டமாக தான் இருந்தது, எல்லா இடத்துலையும் கூட்டம் அதிகமாக தான் இருந்தது. அந்த கூட்டத்தோடு போய் போய் விளையாண்டுட்டு அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பித்தோம். ஆக இனிதாகவே வந்து பல ரெசிபிஸ் உள்ளே இருக்கும், அதுக்கப்புறமா பல விதமான கதைகள் இருக்குது.
பக்ரீத்து நல்ல விதமாக நல்லபடியாக மனசில் ஒரு அமைதியோட இந்த வருஷம் கழிஞ்சுது. அல்ஹம்துலில்லா, அடுத்த வருஷமாவது நம்மளுக்கு ஊரில் அமையணுங்கிறத துவா செஞ்சுட்டு இந்த வீடியோவை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நம்ம மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.